வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நைட் கிரீம் பத்தி தான் பார்க்க போறோம். நைட் கிரீம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, இது பத்தி ஃபுல்லா டீடைலா நம்ம பார்க்கலாம். நைட் கிரீம் யூஸ் பண்றதால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, இப்போ வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ஆகுதா, அது எல்லாமே நம்ம ஃபுல் டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க ஆளுன்ற நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நைட் கிரீமை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். பிலோ 20 இயர்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே என்னோட ஒப்பீனியனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா வந்து 20 இயர்ஸ் பிலோ இருக்கவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டா பேபி ஸ்கின் மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் தேவையில்லாம நைட் கிரீமை யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி ஆக்க வேண்டாம். ஸோ நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க ரெண்டு பேருமே, அதாவது ஆயில் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் சரி பிலோ 20 இயர்ஸ் இருக்கவங்களும் சரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க டாக்டரோட அட்வைஸோட யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு மாதிரி டல்னஸ் ஆகிடும், அவங்க வந்து நைட் கிரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கின்னோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இப்போ இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது, அன்னீவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நைட் கிரீமை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து எபவ் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா எபவ் 30 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னில் வந்து சுருக்கமாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அங்கங்கே டேன் வந்து, இப்போ வெயிலில் போகிறவங்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு டேன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நைட் கிரீம் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நைட் கிரீம் யூஸ் பண்ணுறதால உங்களோட ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒன் வந்து உங்களுக்கு இப்போ ஆயில் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அதிகமாக நிறைய ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஆயில் ரொம்ப வந்துட்டே இருந்ததுன்னா நைட் கிரீமை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. மூணாவது வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னில் இருந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஃபீலை கொடுக்குது. நைட் கிரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரிலாக்ஸேஷனில் தான் இருக்க போகிறீங்க. டே கிரீமை கம்பேர் பண்ணும்போது நைட் கிரீம் வந்து உங்களுக்கு அதிகமான எஃபெக்டை கொடுக்குது. ஏன்னா வந்து நீங்கள் நைட் கிரீம் அப்ளை பண்ணிவிட்டு பெட் டைம் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஸ்லீப் பண்ணும்போது அது வந்து ஸ்லோ ப்ராசஸிங் மோடில் வந்து உங்களுக்கு அதை உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகுது. ஸோ அப்போ வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட பிளட் அதிகமாக சர்க்குலேட் ஆக ஆக உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னில் வந்து ஸ்மூத்னஸும் ஷைனிங்கும் ஃபார்ம் ஆகிடும். அப்போ வந்து உங்களோட கலர்லேயும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. நீங்கள் இப்போ எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 டேஸ் ட்ரை பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து இன்னுமே பெட்டராக இருக்குங்க. இப்போ வந்து நைட் கிரீமை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிரீமை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவங்க தயாரிக்கிற மெத்தட்லேயே வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்டை வச்சு சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் எடுத்தாலே லார்ஜ் ஏரியாவை கவர் அப் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து அங்கங்கே டாட் மாதிரி நீங்கள் எப்படி டே க்ரீம் அப்ளை பண்ணீங்களோ அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்வர்ட் டைரெக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. உங்கள் ஃபேஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, உங்கள் நெக்லேயுமே அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும் ஸ்கின் டோன், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து நைட் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்போ இல்லை நல்ல ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷோ வச்சு உங்கள் ஃபேஸை சுத்தம் பண்ணிக்கணும். அதுதான் இருக்கிறதே ரொம்ப மெயின். சரி, நீங்கள் வந்தோடனே உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் நைட்டு தூங்க போகிற அர்ஜென்ட்டில் சும்மா அப்ளை பண்ணிட்டு படுத்தா அதில் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காதுங்க. வீக்லி ட்வைஸ் கம்பல்சரி ஸ்க்ரப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இருக்க உள்ளே போயிருக்க டர்ட் அதெல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு டேன் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடும், இதுவும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடும். இப்போ வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிளாக் டாட்ஸு, அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ்னால் இந்த ஃபேஸ் கிட்ட வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஓப்பனில் இருக்கும், அதுதான் ஓப்பன் போர்ஸ் சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே வந்து நைட் க்ரீம் ரெடியூஸ் பண்ணுது. இப்போ நான் என்ன நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்றதை நான் காட்டுறேன். இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற நைட் க்ரீம். சாண்டல்வுட்டில் வந்து சாண்டல்வுட் கேரட் சீட் வச்சு இதை தயாரிச்சிருக்காங்க. குட் வைப்ஸோடது
இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பிரைட்னிங் ஏஜ் டிஃபைனிங் நைட் கிரீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பர்பிளில் வாங்கியிருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ள கிரீம் பாருங்க, இது மாதிரி நான் இது வரைக்கும் ஒரு ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலுமே இருக்கு ரொம்ப. இதோட ரேட் வந்து 275 போட்டிருக்காங்க. நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன், 165 சம்திங்க்கு நான் வாங்கியிருந்தேங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதில் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். எலைட் மெம்பர்ஸுக்கு ஒரு மாதிரி ரேட்டும் சாதா மெம்பர்ஸுக்கு ஒரு மாதிரி ரேட்டும் அப்பப்போ ஆஃபர்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. செக் பண்ணி உங்களுக்கு கன்வீனியண்டான ரேட்டில் வாங்கிக்கோங்க. இந்த ஏஜ் க்ரீம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னோட பழைய வீடியோஸ் பாருங்கள், அதில் இருக்க ஃபேஸுக்கும் இப்போ இருக்க ஃபேஸுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது, இது ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்கள் டாக்டர் அட்வைஸோட நீங்கள் வேறு எதனா நைட் க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நைட் க்ரீமை தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு, அதனால எனக்கு இது சூட்டபிளாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரைட் யங் அண்ட் ஃப்ளாவ்லெஸ் ஸ்கின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, இது சீரியஸாகவே சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்கும் நான் கீழே ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நைட் க்ரீமை பற்றி என்னோடய ஃபைனல் ஒப்பீனியனுங்க, உங்கள் ஸ்கின்னை நல்ல ஒயிட்னிங் பண்ணுது, உங்கள் ஓப்பன் போர் ஸ்பேஸில் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணுது, டார்க் பார்ட்ஸை ரிமூவ் பண்ணுது. எனக்கு நான் இங்கே கண் கிட்ட வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, அதையும் நான் இது யூஸ் பண்ணிட்டு வரேன், நல்லாவே ரிமூவ் பண்ணுதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நான் ஃபஸ்ட்டு நல்ல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற யார் யூஸ் பண்ணணும்னா, அபவ் 30 இயர்ஸ் இருக்கவங்க கம்பல்சரி நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ரிலாக்ஸாகவும் யங்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வித்தின் எ வீக்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். என்னுடைய வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.